நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் புதுசாக வயரிங் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற ஒரு இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஓப்பன் பிளேஸ் வயரிங் தான் வந்து சரியான இடம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து காங்கிரீட்டில் இப்போ நம்ம பெரிய வீடு எடுத்து பண்ணுறோம், காங்கிரீட்டில் பைப் பதிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். அதே இது ஓப்பன்லன்னா ஓரளவுக்கு நம்ம டிராயிங் போட்டு எங்கெங்கே வருது அப்படின்னா நம்ம கண் பார்வையிலே தெரியும். ஸோ அதனால் ஈஸியாக வயரிங் நம்மளால் பண்ண முடியும், நமக்கும் ஒரு தைரியம் இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதேமாதிரி தப்பானாலும் டக்குன்னு நம்ம பிரிச்சுட்டு திருப்பி நம்ம ரீவயரிங் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் புதுசாக வயரிங் பண்ணி பழகணுங்கிறவங்களுக்கு ஓப்பன் வயரிங் நான் எப்போவுமே சிறந்தது அப்படின்னு நினைப்பேன், நான் சொல்லுவேன். அதுபோல் இப்போ பார்த்திங்கன்னா ஷீட்டு, அதுக்கு கீழே பால் சீலிங், நம்ம அதில் வந்து வயரிங் பண்ணணும். பால் சீலிங் போடுறதுக்கு முன்னாடியே வயரிங் எல்லாம் பண்ணி முடிக்கணும். ஸோ நமக்கு அது டைம் கொடுப்பாங்க, நம்ம அதில் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வயர் எங்கெங்கே போகுது, வயரிங்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு லைன் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கு, நம்மளுக்கு வசதியாக இருக்கும். அதே போல் இந்த மெத்தடு தான் நம்ம வந்து காங்கிரீட்டில் போடுற வயரிங். ஸோ இதை நம்ம போட்டு கொஞ்சம் நம்ம ட்ரெயின் அப் ஆகிட்டோம், கொஞ்சம் நம்பிக்கை தைரியம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம காங்கிரீட்டில் போட்டு பாய்ச்சி இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். ஸோ புதுசாக பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் இதாக போயிட்டுருக்குது, ஃபுல்லாக ஷீட்டு போட்டது, அது கீழே பால் சீலிங் போடுறாங்க. இதில் வந்து ஒரு 7 ஃபேனு 5 லைட்டு அந்த முறையில் வந்து நம்ம வயரிங் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்திங்கனாலே தெரியும், பைப்பு எல்லாம் போட்டாச்சு. நம்ம வயர் மட்டும்தான் இழுக்கணும். வயர் இழுக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம செல்லவங்க வந்து வயர் எல்லாமே கட் பண்ணி ஒரே நேரத்தில் இழுத்துருவாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியல, அப்படி கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வயரை இழுத்துக்கலாம். அதே போல் நியூட்ரல் வந்து 2.5 ஃபுல்லுக்குமே இழுத்துருங்க. எங்கள் டாப் டு பாட்டம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர 2.5 போட்டுருங்க. அதிலருந்து நீங்கள் பிரான்ச் எடுத்துக்கோங்க, அங்கங்கே கட் பண்ணி வயரை சீவி நியூட்ரல் எடுத்துக்கோங்க. எர்த்தும் அதே மாதிரி போட்டு எல்லாத்துக்கும் எர்த்து கொண்டு போயிடுங்க. எர்த்து கொடுக்காமல் இருக்காதிங்க, எல்லாத்துக்கும் முக்கியமான இதுக்கு வந்து எர்த்து கொடுத்துக்கிடுங்க. அதுதான் வந்து சிறப்பு. போர்டு எல்லா போர்டுலையும் எர்த்து இல்லாமல் கொடுக்காதீங்க. இப்போ நல்ல எலக்ட்ரீஷியனுக்கு அழகு வந்து எர்த்து இறக்குறது தான். ஏனா தானு பண்ணாதீங்க, உங்கள் பேர் கெட்டு போயிடும். அதனால் இப்போ சுவிட்ச் போர்டு இருக்கிற இடத்துக்கு எல்லாமே எர்த்து கொண்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் சுவிட்ச் போர்டிலேருந்து நீங்கள் என்னென்ன பிரான்ச், அதாவது ஃபேனா லைட்டா, அதுக்கு வந்து நீங்கள் 1.5 போடுங்க. சிலவங்க நிறைய பேர் 1 போடுவாங்க. ஸோ அது எனக்கு அது திருப்தி கிடையாது. 1.5 போடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வயரிங் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.